உயர்மட்ட பொதுக்குழுவிலே பாஜகவோடு இந்த தேர்தலும் கிடையாது சட்டமன்ற தேர்தலும் கிடையாது இனி எப்பொழுதும் கிடையாது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓப்பன் டிக்ளேர் பண்ணியாச்சு எல்லா இடங்கள்லையும் ஏதாவது பாஜக சார்பாக விமர்சனங்கள் வந்தால் பதிலடி கொடுக்கப்படுது ராமசீனிவாசன் கூட வந்து எங்களோடு கூட்டணி இல்லை என்றால் வர வேண்டும் இல்லை என்றால் விலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதற்கு எல்லாருமே பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் கூட ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசுனேன்னு சொன்னோம் யாரும் யாரையும் மிரட்ட முடியாது யாரும் யாரும் மிரட்டலை அப்படிங்கிற ஒரு இதில் எந்த மிரட்டுதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் கிடையாது நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தோடு தேர்தலை சந்திக்க போகிறோம் கட்சியை நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கமே தவிர விமர்சனங்கள் எங்கெங்கெல்லாம் தேவையோ எந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துல மிக தெளிவாக பொதுச்செயலாளரும் மற்றவர்களும் அதை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கும்